சென்னை நீலாங்கரையைச் சேர்ந்த ஒருவர் அங்குள்ள போலீஸ் நிலையத்தில் கொடுத்த புகார் ஒட்டுமொத்த சென்னையை ஆதரவைத்துள்ளது என்னுடைய மகள் உட்பட பத்து வயதிற்குட்பட்ட மூன்று சிறுமிகள் மர்ம நபரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளனர் என புகாரில் கூறியுள்ளார் இதுகுறித்து அந்த நபரின் மகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது நானும் என் தோழிகளும் விளையாடிக் கொண்டிருந்தோம் அப்போது நான்காம் வகுப்பு படிக்கும் சிறுவன் ஒரு அடுக்குமாடியை காட்டி அங்கு வந்தால் உங்களுக்கு சாக்லேட் தருவேன் என்றான் நாங்களும் அவனுடன் போடும் அங்கு எங்களுக்கு ஒரு அங்கிள் சாக்லேட் கொடுத்தார் பிறகு எங்களை மொட்டைமாடி கவர் அழைத்து சென்றார் அங்கு யாரும் இல்லை அங்கு எங்களிடம் அந்த ஆள் தவறாக நடந்து கொண்டார் நடந்ததை வெளியில் சொன்னால் உங்கள் வீட்டில் உள்ளவர்களையும் உங்களையும் கொன்றுவிடுவேன் என்று அந்த ஆள் மிரட்டினார் இந்த கொடூர சம்பவம் கடந்த முப்பதாம் தேதி நடந்தது பயந்து போன குழந்தைகள் பெற்றோரிடம் சொல்லாமல் மறைத்துவிட்டன ஆனால் உடல் வலி அதிகமாகிக் கொண்டே இருந்தது அதனால் அம்மா அப்பாவிடம் சொல்லிவிட்டேன் என புகார் கொடுத்த நபரின் மகள் சொன்னார் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் சிறுமிகளை அழைத்து சென்று நான்காம் வகுப்பு மாணவனிடம் விசாரித்தனர் சிறுவன் பாலியல் வன்கொடுமை செய்தவரின் அடையாளத்தை கோரினான் ஆனால் அந்த நபர் குறித்த முழுமையான தகவல்கள் தெரியவில்லை சிறுமிகள் சென்ற வழியில் இருந்து சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தனர் மூன்று தனிப்படைகள் அமைத்து குற்றவாளியை தேடி வருகின்றனர்